கோமதி விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி விலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற விலாக் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மார்னிங் ருட்டீன்லேருந்தே விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் என்னென்ன சமையலுக்கு செய்கிறேன், அதே மாதிரி என்ன வேலையெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பெரிய முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நாங்கள் வெக்கேஷனுக்கு வெளியில் போகிறோம். 5 நாள் வந்து டிரைவிங்கில் தான் போகிறோம். 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்லேயே போயிடும். அப்புறம் 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். நேற்றே பார்த்தீங்கன்னா ஓரளவு நாங்கள் வந்து சாமான்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். நைட்டு மீன் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கிறேன், அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணணும். அது இல்லாமல் மற்ற வேலைகள்லாம் என்ன பண்ணுறேன், அதாவது ஒரு ட்ரிப்புக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். முக்கியமாக பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மாவாட்டி வச்சுட்டு போகிற போகிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 நாள் 5 நாள் வெளியில் சாப்பிட்டு வந்து வீட்டில் வந்து எப்படா நம்ம ஒரு தயிர் சாதமோ அப்படி இல்லைன்னா ஒரு இட்லி தோசையாக சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கும் மாவு வந்து கொஞ்சமாக ஆட்டி வச்சுட்டு போகிறேன். எப்படி மாவு வந்து புளிச்சிரும், இட்லி ஊற்ற முடியாது, வந்து வந்து தோசையோ இல்லை பணியாரமோ ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு மாவு ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அதை ஆட்ட போகிறேன். ஆட்டினதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாபட் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து எல்லா நேரமே வெளியில் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சின்னவளுக்கும் சரி எனக்கும் சரி ஒத்து வராது. அதனால் இன்ஸ்டாபட்டில் சாதம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வச்சுட்டு அது இல்லாமல் புளித்தொக்கு கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுவும் வந்து இப்போ செய்யணும். இப்போ காலையிலேருந்து என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் எனக்கு பெருசாக லிஸ்ட்டெல்லாம் போடலை, செய்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா டீ, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபிக்கு பால் வந்து காய வச்சிருக்கிறேன். அது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல் வேலையை பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்க போகிறேன். காஃபியை குடித்ததுக்கு அப்புறமா தான் மற்ற வேலைகள்லாம் செய்ய போகிறேன். காஃபி குடித்ததுக்கப்புறம் மற்ற வேலைகள்னு பார்த்தீங்கன்னா நேற்று பாத்திரம் கழுவி வச்சது, கையில் விளக்கின பாத்திரங்கள், அதே மாதிரி டிஷ் வாஷரில் போட்ட பாத்திரம் எல்லாத்தையுமே அன்லோட் பண்ணிவிட்டு அதாவது வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னா நான் திரும்ப சமைக்கிற சாமான்களை நான் வந்து சிங்கில் நிறைய சேர்த்து வைக்க மாட்டேன். உடனே உடனே சுத்தப்படுத்தி டிஷ் வாஷரில் லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு தனி நேரம் ஒதுக்கி நம்ம லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உடனே நமக்கு கிச்சனும் க்ளீன் ஆகிடும் எனக்கு. இப்போ அடுத்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா மாவு ஆட்ட போகிறேன். கிரைண்டர் வந்து எப்போதுமே வந்து கவுண்டர் டாப் அங்கே இருக்கிற இடத்த வச்சு மாவு ஆட்ட மாட்டேன். ஏன்னா மாவு சம்டைம்ஸ் சிந்திச்சு அப்படின்னா பக்கத்தில் ஃப்ரிட்ஜு பின்னாடி இருக்க பேக் ஸ்பிளாஷ்லலாம் பார்த்தீங்கன்னா மாவு சிந்தி க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய வேலையாகிடும். அதனால் மாவு வந்து வாரத்துக்கு 1 நாள் ஆட்டுறப்பெல்லாம் ஐலண்டில் தூக்கி வச்சு மாவு ஆட்டிட்டு திரும்ப சுத்தப்படுத்தி கிரைண்டரை அங்கே வச்சுருவேன். போன வாரம் வந்து இட்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இட்லி மாவு அரைக்கிற ரெசிபி ஷேர் பண்ணிங்கன்னு. நம்ம கோமதி கிச்சன் ஃபாலோவராக இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இட்லி தோசை மாவு கிரைண்டரில் எப்படி அரைக்கணும், அதே மாதிரி மிக்சியில் எப்படி அரைச்சா வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் அப்படிங்கிறது டிப்ஸோடு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ முதல்ல வந்து உளுந்து தான் போட்டு இருக்கிறேன். உளுந்து வந்து ஊற வச்ச தண்ணியில் தான் ஆட்டணும் அப்படிங்கிறதுக்காக உளுந்தை வந்து ஆட்டியிருக்கேன். இன்னொரு ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், உளுந்து வந்து ஊற வச்ச தண்ணியை வச்சு தான் ஆட்டணும். அதே வந்து இட்லி நல்லா வெள்ளையாக பூ மாதிரி இருக்கணும் அப்படின்னா அரிசியை ஊற வைக்கிறோம் இல்லையா 5 மணி நேரம், அந்த தண்ணியை நல்லா வந்து 2-3 தடவை கழுவிட்டு ஊற்றினதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து நல்ல பூ மாதிரி நல்ல வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஊறினதுக்கு அப்புறமும் நான் கழுவுணுங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த மாவு வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கட்டும், சைடு பை சைடு மாவு ஆட்டுட்டோம். என்னோடய உளுந்து கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து மாவு அரைக்கிறதுக்கு 1 40 நிமிஷம் ஆகும். இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து எண்ணெய் கேனெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன ஆயில் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 எண்ணெய் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவேன். அதாவது கார்ன் ஆயிலு, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், கடலெண்ணெய், நார்த் இந்தியன் சாப்பாடுக்கு வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே மாற்றி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து உடம்புல ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்து வந்து இப்போ புளி காய்ச்சலுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்க போகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய தான் செய்ய போகிறேங்கிறதுனால 1/4 கிலோ வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு புளியை நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா ஊறி பல்ப்பு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு ஊற வச்சுக்கிறேன். இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த புளிக்காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா மேல் பொடி போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தொக்கு போட்டு பிசையணும்.
ஸோ அந்த பொடி செய்கிறதுக்கு எல்லா சாமான்களையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா பாப்பா எந்திரிச்சிட்டா. ஸோ அவளுக்கு வந்து பாலை கொடுத்துட்டு அவள்கிட்ட பேசிக்கிட்டே வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நொய் நொயில்லாமல் காமாக இருப்பாவ. இப்போ அடுத்தது வந்து நெய் காய்ச்ச போகிறேன். நான் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அதே மாதிரி நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரெசிபி ஷூட் பண்ணுறதுக்காக நிறைய வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து நெய் தேவைப்படுது. ஏன்னா நமக்கு நியூ இயர் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது இல்லையா. ஸோ அந்த எல்லா ரெசிபிக்குமே வந்து நெய் தேவைப்படுங்கிறதுனால நெய் வந்து எப்போதுமே வீட்டில் தான் காய்ச்சுவேன், கடையிலலாம் வாங்க மாட்டேன். இப்போ ஊருக்கு வெக்கேஷன் போகிறதுனால பாப்பாவுக்கு பருப்பு சாதம் பிசைஞ்சு கொடுக்கறதுக்கும் நெய் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக காய்ச்சுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய்லாம் இங்கே எடுக்க முடியாது, வெண்ணெய் வந்து கடையில் தான் வாங்குவேன். நெய் மட்டும் கடையில் வாங்காமல் வீட்டிலையே உருக்கி வச்சுக்குவேன் நான். ஸோ மாவை ஆட்டிக்கிட்டே சைட் பை சைடு இந்த நெய்யும் வந்து உருகி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம்னாவது ஆகும். அதனால் சிம்லே வச்சு அதையும் இடையில இடையில அந்த வேலையும் முடிச்சிடலாம் நம்ம. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாம்பார் செய்கிற வேலை இல்லை, தேங்காய் சட்னி மட்டும்தான் அரைக்கணும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சாம்பார் செஞ்சது மிச்சம் இருக்குது, அதை வந்து சூடு பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி அரைச்சி பூண்டு தவையலும் ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை வச்சு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி தொக்கு செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பொடி ரெசிபி எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த பொடி செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இந்த கடலைப்பருப்போடையே பார்த்திங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு அந்த கடலைப்பருப்பும் அந்த கொத்தமல்லி விதையும் நல்லா செவக்க வரணும், கருகிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்தா போதும். சைடில் ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு அதை மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போ நிறையா செய்ய போகிறேங்கிறனால வெந்தயம் 1 டீஸ்பூன் போடுறேன். கம்மியாக செய்ய போகிறீங்கன்னா வெந்தயத்தை கம்மி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப கசந்து போயிடும் நமக்கு. இப்போ இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எள்ளு பொரியிற மாதிரியே பொரிஞ்சு நல்லா செவந்து வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் அந்த புளி சாதத்துக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் நல்லா செவந்துருச்சு பாருங்கள், நல்லா பொரிஞ்சு செவந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கப்போ இதையும் நம்ம மாற்றி அதே தட்டிலே மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்தது வந்து எள்ளு வந்து நம்ம பொரிய விட்டுக்கலாம். இப்போ எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எள்ளு வந்து நல்லா பட பட படன்னு பொரியும். ஏற்கனவே பேன் வந்து உங்களுக்கு சூடாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பொரிய ஆரம்பிச்சிடும். நல்லா பொரிஞ்சு அதுவும் செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ முன்னாடி போட்ட எள்ளுக்கும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நெய்யையும் கலந்து விட்டுட்டுருக்குறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரே மாதிரி காய்ச்சிக்காமல் கீழே போய் செடிமெண்ட் ஆகிடும். ஸோ அதை கலந்து விட்டுட்டு இந்த சைடு வேலையை பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து வரமிளகா. வரமிளகா வந்து நம்ம ஏற்கனவே தாளிக்கிறதுக்கும் போட போகிறோம். இப்போ இதில் வந்து கம்மியாக தான் போடணும். நான் ஒரு 5 மிளகாவோட கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த மிளகா நீங்கள் வறுக்கிறப்ப அந்த காட்டம் இருக்கு இல்லையா, அந்த உப்பு போடுறப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு காட்டம் வராது. அதனால தான் அதுவும் நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. இப்போ இதே பேன்லேயே ஒரு 10 கருவேப்பிலையை போட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை மாற்றி அதை ஆறட்டும். அதை ஆறுற சமயத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட எனக்கு வந்து உளுந்து மாவு அறப்பட்டுருச்சு, அதனால் வந்து உளுந்தை வலிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் மாவு எல்லாத்தையும் தோண்டி வச்சுட்டு உப்பு போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா 2 பாத்திரமாக மாற்றி வச்சுருவேன். அதனால தான் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்ருக்கிறேன் நான். உளுந்து மட்டும் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய கிரைண்டர் கொஞ்சம் ஸ்லோவாக அரைக்கிறனால 40 நிமிஷம் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் வந்து இப்போ உளுந்தை தோண்டி வச்சுட்டு நெய் வேலையை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து அது பொங்க ஆரம்பிக்க போகுது. அதை வந்து நம்ம நடுவில் விட்டுட்டோம் அப்படின்னா நெய் வந்து தீஞ்சு போயிடும். அதனால் அதை கலந்துக்கிட்டு இருக்கேன் நான். அந்த முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அந்த பொடிக்கு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து நான் ஸ்பைஸ் கிரைண்டரில் போட்டு நான் பொடிச்சுக்க போகிறேன். நீங்கள் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாகவே பொடிச்சுக்கலாம். ரொம்ப குறைக்குறன்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு நம்ம பொடிச்சுக்கலாம். முக்கியமாக இந்த பொடி வந்து நம்ம இப்போ அந்த புளி தொக்கு செய்கிறதில் சேர்க்க போகிறது கொஞ்சம்தான். மிச்சம் வந்து நம்ம சாதம் பரட்டுறோம் இல்லையா, அந்த சாதம் பரட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த பொடியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் உப்பு வேணும்னா தாளித்து கொட்டிட்டு தொக்கு போட்டு நம்ம பிசையணும். அதனால் இதை நல்லா கலந்துட்டு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இதை வந்து இதே டப்பாவில் வச்சுட்டு நான் வந்து பேக் பண்ணுறப்ப 100 டப்பாவுக்கு மாற்றிக்கலான் இருக்கேன் நான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யும் வந்து இங்கே ரெடி ஆரம்பிச்சிருச்சு. அந்த சோப்பு நுற மாதிரி வரி பார்த்தீங்களா, குட்டி 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 நுறையா அது அப்படியே பொங்கி பொங்கி மேலே வரும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து நெய் ரெடியாக போகுதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கலந்து விட்டு கலந்து விட்டு பக்கத்தில் இருந்தால் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேல் நுற கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இங்கே எனக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் ரெகுலராக கிடைக்காது, அதனால் இந்த நெய்யை வந்து நல்லா முருக விடுறதுக்காக கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். அதை போட்டு கலந்துட்டோம்னாலே நெய் வந்து நல்லா முருகி வந்துடும் உங்களுக்கு. இதை போட்டு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நெய்யை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் நல்லா கமகமன்னு சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இதே பாத்திரத்தை நான் மூடி வைக்க போகிறது கிடையாது, ஏன்னா அந்த பாத்திரம் அடிகளமான பாத்திரங்கிறனால அந்த சூட்டுக்கே இன்னும் நெய் கலர் வந்து உங்களுக்கு இன்னும் டார்க்காக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிட்டேன். அந்த கீழே இருக்கிற நெய் இருக்கு இல்லையா, அந்த கருவேப்பிலையோடு அந்த நெய்யோடு இருக்கிறத வந்து கீழே ஊற்றிட வேண்டாம். ஏன்னா வந்து இதை வந்து சூடாக சாதத்தில் கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு நல்லா பரட்டி உப்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நெய் சாதம் செம சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் இதை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் உருக்கின பாத்திரத்தில் நெய் சாதம் பரட்டி சாப்பிட்றது, அதாவது அந்த முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரையோடு சாப்பிட்றது இன்னுமே நல்லாயிருக்கும். சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ எங்களுக்கு மத்தியான சாப்பாட்டில் இதுவுமே ஒன்று, அதனால் இதை மூடி வச்சுட்டு சாதம் ரெடியானதுக்கப்புறம் பரட்டிக்கலான்னு வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து புளி தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சட்டி எடுத்து வச்சுக்கலாம். புளி தொக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் செய்ய போகிறோம், அதனால் நல்லா ஒரு முக்கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நான் வந்து இப்போ ட்ராவலுக்கும் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போகிறதுனால எண்ணெய் அதிகமாக சேர்க்குறேன். இதுவே நீங்கள் ஒரு தடவை தான் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. இப்போ இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் நம்ம வந்து கடலையும் கடலைப்பருப்பும் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பொரிய ஆரம்பிக்கிறது. இப்போ இதுக்கு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு வேர்கடலை சேர்த்துருக்கிறேன். வறுக்காத வேர்கடலை தான் சேர்த்துருக்கிறேன், அதனால் இப்போ மிதமான தீயில் கடலையும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டு செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இந்த புளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கட்டி பெருங்காயமாக சேர்த்துக்கோங்க. பொடி பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் சின்னதாக 2 உருண்டை போட்டிருக்கிறேன். இது போட்டு நல்லா பொரிய விட்டு அந்த புளி தொக்கில் கரைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளேவரும் இந்த புளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் அதே மாதிரி கடலை கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து காரத்துக்கு வரமிளகா, நான் வந்து 10 வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் போட்டுட்டு மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த சமயத்தில் புளியை வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணி வந்து கிட்டத்தட்ட 1/6 கலந்து 7 கப் அளவுக்கு நான் வந்து 2-3 தடவையாக புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ புளி தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு வந்து நான் சாதத்துலேயும் போட்டு வடிப்பேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுங்கிறப்ப, அதனால் இதில் உப்பு வந்து கல் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உப்பு அளவு மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா நிறைய நாள் இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டு இது நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். அதை வந்து 1 மிதமான தீயிலே நான் 1 அடுப்பில் வச்சுட்டு இது சுண்ட ஆரம்பிக்கட்டும். நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ புளி காய்ச்சல் வேலை முடித்தோடனே அதுக்கு எடுத்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே அதாவது இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு பாத்திரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் லோட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஓரளவு கிச்சன் கவுண்டர் டாப்பும் பார்த்திங்கன்னா அந்த கையோடைய வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து காலையில் இன்னும் பசங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம் வரலை, ஸோ காலையில் வேலை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சைட் பை சைடு சாம்பாரையும் சூடு பண்ணி வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து எடுத்து வச்சுட்டு இப்போ அரிசி போட்டிருக்கிறேன். இடையில இடையில மாவு வந்து நான் தள்ளி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மாவு ஒரு சைடு குறணையாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக மாவு அறப்படாது, அதனால் தள்ளி விட்டுட்டு இருக்கிறேன் நான். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வேலை செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரவா தோசையும் தேங்காய் சட்னியுமா நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே பூண்டு சட்னியும் சாம்பாரும் இருக்குது. ஸோ ரவா தோசை வந்து எப்போவுமே நான்ஸ்டிக் பேனில் தான் செய்வேன், அதனால் அதை எடுத்து வச்சுருக்கிறேன்.
புளித்தொக்கு அங்கிட்ட ஆகிட்டு இருக்கட்டும். சட்னி வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா, சட்னிக்கு தாளிப்புக்கு கரண்டியை வச்சுட்டு நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா, சைட் பை சைடு சட்னி அரைக்கிறதுக்கும் தாளிப்பு ரெடி ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும்னு சொல்லி சூடு பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன், அதனால் நான் ரெசிபிலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலை. தேங்காய் சட்னியும் தேங்காய் சட்னி அரைச்சோடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ரவா தோசை செய்கிறதுக்கு அந்த மாவை கரைச்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊறணும். ஊறினா தான் பார்த்தீங்கன்னா அந்த ரவை நல்லா ஊறி தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இப்போ அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரவா தோசைக்கு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ரவா தோசை ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல் கோமதி கிச்சனில் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணேன் அப்படின்னா, ரெசிபி சேனல் மாதிரி நான் கண்டினியூஸாக உங்களுக்கு ரெசிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் நான் விலாகில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ ரெண்டையும் பரட்டி வச்சுட்டு சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அங்கிட்டு பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. பட் எல்லோரும் பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ மாவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மாவு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் நான். இங்கிட்டு புளித்தொக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் வெள்ளம் பொடி போட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துருக்குறேன். அந்த புளிப்பு இனிப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டும். அதையெல்லாம் நல்லா சுருண்டு வரட்டும். தோசை வந்து பார்த்திங்கன்னா நான் அதுலேயே வந்து வெங்காயம் போட மாட்டேன். ஏன்னா சில என்னோடய சின்ன பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு சுடுற ரவா தோசை பிடிக்காது. அதனால் வெங்காயம் இந்த மாதிரி தேவையானவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குவேன். இப்போ பெரியவளுக்கு தான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேனில் தான் வந்து நான் ஊற்றுவேன். ஏன் நீங்கள் வந்து இரும்புக்கள் யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதில் 4-5 தோசை நல்லா வரும். ஒரு 6 தோசைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கல் ஒரு மாதிரி அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா ரவா தோசைக்கும் தக்காளி தோசைக்கும் மட்டும் நான் நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்திங்கன்னா தொக்கு நமக்கு நல்லா வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியிலேருந்து இப்போ நான் எடுத்துருக்கிற டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி கடைசியாக தான் சேர்க்கணும். ஏன்னா இதில் வெந்தயம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, முன்னாடியே போட்டிங்கன்னா கசந்து போயிடும். அதை வந்து போட்டு நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு திக்காகிடுச்சு பாருங்கள். இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா சுருண்டு வந்துடும். நான் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மூடி வச்சு மூட வைக்கக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து நமக்கு வேர்வை விட்டுச்சு அப்படின்னா புளித்தொக்கு சீக்கிரம் வீணாயிடும். அதனால் இந்த சட்டியிலே அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் டப்பா பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து தோசை கடைசியாக செஞ்சுருக்கிறேன். நான் வந்து இப்போ தோசை சாப்பிட போகிறேன். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ சூடாக ரவா தோசையோட சாம்பார் தேங்காய் சட்னி பூண்டு துவையலோட சாப்பிட்டுட்டு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்தாச்சு எல்லாருமே. இப்போ மாவையும் வந்து 2 பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு கிரைண்டரை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான். அதே மாதிரி புளி தொக்கையும் வந்து ஆறிடுச்சு, அதனால் பாட்டிலில் போட்டு கொஞ்சம் மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மத்தியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொஞ்சம் வத்த குழம்பு வச்சுருந்தேன். வத்த குழம்பு இந்த புளி தொக்கு இப்போ சட்டியில் இருக்கிறது உங்களுக்கு பரட்டி காட்ட போகிறேன். அது நெய் காய்ச்சின பாத்திரத்தில் மிளகு சீரகம் போட்டு நெய் சாதம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியலும் வத்தலும் செய்ய போகிறேன். இதுதான் மத்தியானத்துக்கு லஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு இப்போ ரெடி பண்ண போகிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிறத வச்சு தான் செய்ய போகிறேன். வெறும் சாதம் மட்டும் இப்போ வைக்க போகிறேன். வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செய்யணும். அவ்வளோதான் மத்தியானம் லஞ்சுக்கு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஒர்க்குக்கு வந்துட்டேன். இப்போ நான் 5 நாள் வெக்கேஷன் போட போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் நியூ இயர் இருக்குது, பொங்கல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிற 5 நாளும் வந்து நம்ம சேனலுக்கெலாம் வந்து லீவ் விட முடியாது. ஸோ அதுக்கு வந்து ரெசிபியை வந்து எடிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் அப்லோட் பண்ணி ஷெடியூல் பண்ணணும். இது இல்லாமல் நான் வந்து நம்ம வரப்போகிற நம்மளோட ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்ன வந்து மெனு செய்யணும் அப்படிங்கிறதான் பிளானரில் எழுதி வச்சுருக்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மாதமாக நமக்கு வந்து வெப்சைட் ஒர்க் வேறு இருக்குது இல்லையா. ஸோ எந்த ரெசிபியை வந்து கோமதி கிச்சனில் போடுறோனோ அதே ரெசிபியை வந்து டீட்டெயில்டாக இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டோட அதே மாதிரி ஈச் ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3-4 மணி நேரம் எடுத்துச்சு இந்த வேலை முடிக்கிறதுக்கே. ஈச் பிக்சரும் எடுத்து முடிச்சுட்டு ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பணும். வந்ததுக்கப்புறம் அதை அடுத்த வேலையெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த புளி தொக்கை வச்சு எப்படி பிசையணும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே தொக்கு வந்து சட்டியில் இருக்குது. இப்போ சாதமும் இப்போ அந்த பொடித்த பொடி போட்டுட்டு தேவையான உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கோம் அப்படின்னா தாளிப்பு சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த தொக்கு எடுத்து வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொக்கு வந்து போடுறதுக்கு முன்னாடி தாளித்து கொட்டிட்டு அந்த பொடி போட்டு பரட்டினதுக்கப்புறமா தொக்கு போட்டு பரட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடி போடுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட் இருக்கும். கிளறிட்டு உடனே சாப்பிடாமல் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கிளறி வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த புளி தொக்கோட சாதம் ஊறி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் மத்தியானம் லஞ்சுக்கு இது நெய் சாதம் எல்லாமே சாப்பிட்டுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். நைட்டு டின்னர் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதோட என்னோட மார்னிங் அதே மாதிரி லஞ்ச் ஒர்க்கு வெக்கேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு எல்லாமே முடிச்சிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இயர் வந்து நாங்கள் வெளியில் ஃப்ளை பண்ணலை. ஆக்சுவலாக இங்கேயே டெக்ஸாஸ்லேயே போகலான்னு சொல்லிட்டு சான் ஆண்டனியா கிளம்பியிருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ட்ராவலு. காலையில் வந்து ஒரு 9:30 போல் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்லேயே வந்து வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். பட் காலையில் வந்து எல்லாத்தையும் முடித்து பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கே வந்து கொஞ்சம் வடபடன் வேலையாயிடுச்சு, அதனால் எடுத்து வைக்கல. பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு குட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரோம். காரில் உட்காந்தாலே அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடணும். நாந்தி வேலை என்னென்ன பண்ணுறோம் அங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு விலாகாக போடுறேன் நான். என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வர வ்ளாகில் ஒரு ஒரு பார்ட்டாக உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன் நான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதி வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.